ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோல வந்து நம்ம அன்சீன் ப்ரோமோ ஒன்றும் அதுக்கப்புறம் இப்போ ஜனனியை வந்து அந்த சேர்ல உட்கார வச்சு அவங்க தோக்கடிக்கப்பட்டாங்க அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணிடுறேன். ஸோ ஜனனியை வந்து அந்த சேர்ல உட்கார வச்சு ஸோ இது வரைக்கும் வீட்டில் என்னென்ன குற்றச்சாட்டு இருந்ததோ எல்லாரும் ஜனனியை பத்தி என்னென்ன நினைக்கிறாங்களோ ஜனனி அப்படியே உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்க டைம்லயே மொத்தத்தையும் சொல்ல முடியும்னா இதுதான் ஒரு நல்ல சுச்சுவேஷன். உன் ட்ரெஸ் நல்லா இல்ல, தோக்காத ட்ரெஸ் போடுற, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்க, இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அமுதவனன் ஜனனிக்காக தானே அந்த அமுதவனன் தனலட்சுமி தானே அந்த டீம்ல போய் விளையாடுற அப்படின்ற மாதிரி எல்லார விட அசீம் வந்து மோசமா பேசினாரு. உனக்குலாம் யாரு ஹீரோயின் வாய்ப்பு தருவா, வெளியே போனா நீ எல்லாம் ஒரு மூஞ்சா அப்படின்ற மாதிரி பல கேவலமா பேசினது, எந்தெந்த வார்த்தைகள் சொன்னவரு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. அவரால் என்னென்ன வார்த்தை சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னாரு, நேற்று கபோர்டு தரலன்ட்டு போய் தனலட்சுமிகிட்ட கும்புறி கும்புறி அழுகுற, அப்புறம் கோவப்படுற, கண்ணில் தண்ணி வராத. ஆனால் இந்த வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி கண்ணில் தண்ணி வராதது குறை, பட் ஒரு நாலு இடத்துல கோவப்பட்டாங்கன்றது உண்மை. ஸோ எல்லாருமே டார்கெட் ஏடிக்கேவோன்னு பிரச்சனை இருந்தது ஜன்னலுக்கு. ஸோ அந்த ஏடிக்கேவோ அந்த அவரோட பிரச்சனையை இதெல்லாம் இப்போ வெஞ்சன்ஸ் வச்சு தானே பண்ணுற, பழிக்கு திக்கணும்னு தானே பண்ணுற, இது தானே உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி. ஸோ இந்த அந்த பொண்ணுக்கு வயசு கம்மி தான், பட் எல்லாரும் ஜனனியை பற்றி அவங்க பண்ணுறது ஆப்பிள் சாப்பிட்றது தவிர வேறு என்ன பண்ணுற, நைட்டெல்லாம் திருடி சாப்பிட்ற, இதில் வேறு கேஸ் வந்து ஏ மேலே போடுற, நான் திருட நீ திருடி சாப்பிட்டு ஏன் மேல கேஸ் போடுறன்ற மாதிரி அசீமும் எவ்வளவோ பேசிட்டாரு. அதுக்கப்புறம் பசர் அடிச்சாங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் இருக்கும், அது வரையும் ஜனனி வந்து அவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தது பெரிய விஷயம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜனனி தோத்துட்டு பழங்குடியினர் ஆயிட்டாங்க. இது ஒரு இது வந்து இப்ப நடந்த விஷயம். அதுக்கப்புறம் இந்த அன்சீன் ப்ரோமோ ஒன்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜனனிக்கும் நம்ம அசீமுக்கும் பிரச்சனை நடக்குது திரும்பவும். ஸோ என்னன்னா ஜனனியை உள்ளான பிளான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏலியன் இருக்கு. அப்போ வந்து அசீம்லாம் என்ன சொல்கிறாரு, ஜனனியை உள்ளான பார்த்தீங்க அவன் வந்து எப்படின்னா, ஸோ அமுதவாணன் ஜனனி அமுதவாணன் தனலட்சுமிக்காக போய் விளையாடிட்டு அங்கேயே இதுவாயிருவா, அவன் அவங்களுக்காக விளையாடுவா, அவளுக்காக விளையாட மாட்டா அப்படின்றாங்க. பட் ஷிவின் வந்து ஜனனிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, அது அவங்களுக்கு விளையாடுனா அது என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, ஸோ அவங்களுக்கு விளையாடுனா அது அவங்க ஸ்ட்ராட்டஜியை கூட இருட்டுமே இது என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ முடியுது. ஸோ ஜனனி வந்து ஆல்ரெடி அந்த டீம்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. ஸோ இதுல வந்தாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அசீம் இந்த மாதிரி பண்றது தவறுங்க. ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது அவங்க இதுவா இருந்தாலும் சரி ஆல்ரெடி ஒரு டவுன்ல இருக்கும்போது அதை வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அசீம் வந்து அவர் மட்டும்தான் இந்த டீம்ல விளையாடணுமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா அசீமோட இது இருக்கு பாத்தீங்களா, கல்லு ஸ்டோனு, அதை வந்து ஆட்டிய போட்டாங்க, குயின்சி மாசம் ஆட்டிய போட்டாங்க. ஸோ அசீம் வந்து இப்ப அந்த கல்லுக்காக தான் திருப்பி உள்ள போறேன்றதால தான் அந்த நம்ம தேர்ட் ப்ரோமோ பார்த்தோம் விக்ரம் விக்ரமன் கூட சண்டை வருது. ஸோ இப்போ திருப்பி அசீம் போகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதில் நம்ம ஜனனி அனுப்பலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வர பிரச்சனை தான். ஸோ லைவ்ல வந்தால் என்ன நடக்குன்னு நான் கிளியராக சொல்கிறேன். எனக்கு ப்ரோமோ பார்க்கும்போது இதை நான் லிங்க் பண்ணி தான் சொல்கிறேன் கைஸ்.